இப்போ சொல்ல போற விஷயத்தை நீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானாலே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாரும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க லைக்கே பண்ணலாம் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பரவாயில்ல. இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் கிரியேட். வெல்கம் டு அவர் சேனல். என்னடா ஏதோ புது வைரஸ்னு போட்டிருக்க தம்னே இல்ல அப்படின்னு பாக்குறீங்களா? பயப்படாதீங்க, அது சின்ன வைரஸ் தான், ஒண்ணும் பயப்பட தேவையில்லை. இந்த வைரஸ் மூணு நாளைக்கு முன்னாடி வந்து டெல்லியில ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த வைரஸோட தாக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப மைல்டா இருக்கு. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய உயிர்கொல்லி நோயெல்லாம் ஒன்றும் பார்க்கல. அதனால எந்த ஒரு சோஷியல் மீடியாலையோ இல்லை நியூஸ்லயோ எதுவும் ஒன்றும் வரல அதிகமா. இந்த ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்றதை மட்டும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அஞ்சு பேர் ஹாஸ்பிட்டலில் இந்த வைரஸ்னால அட்மிட் பண்ணாங்க. அதில் ஒருத்தர் வந்து சிவியர் பிளட் ஃப்ளோனால இறந்துட்டாரு. இதுதான் கொஞ்சம் சோகமான விஷயம். மற்ற மீதி நாலு பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் க்யூர் ஆகினு டாக்டர் சொல்கிறாங்க. இந்த வைரஸோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சிஎம்வி, சைட்டோ மெகாலோ வைரஸ் இந்த வைரஸ் பேர். இந்த வைரஸ் நமக்குள்ள எப்படி பரவுதுன்னா நம்ம எக்ஸ்கிரீட் பண்ணுற எக்ஸ்கிரீஷன் மூலிமா தான் இந்த வைரஸ் பரவிட்டு இருக்கு. அதனால சேஃபாக இருங்க. இந்த வைரஸ்னால் நீங்கள் அஃபெக்ட் ஆகினீங்கன்னா பிளட் ஃப்ளோ வந்து மோஷனில் அதிகமாக இருக்கும். இந்த வைரஸ் மேக்ஸிமம் கோவிட் பேஷண்ட், அதாவது கோவிட் வந்துட்டு இப்போ க்யூர் ஆகிருக்கவங்களுக்கு தான் அதிகமாக இந்த வைரஸ் இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வைரஸ் அவ்வளோ சிவியரானு கேட்டிங்கன்னா இல்லை கோவிட் வந்தவங்களுக்கு மட்டும் தான் கன்ஃபார்ம் வரும்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த வைரஸ் வந்து எல்லாருக்குமே இருக்குது. இப்போ நம்ம உடம்புல எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த வைரஸ் அவ்வளோ நமக்கு ஒன்றும் எஃபெக்ட் கிடையாது. நம்ம உடம்புல எப்போ இம்யூனிட்டி பவர் கம்மியாகுதோ அப்போ தான் இந்த வைரஸோட தாக்கம் அதிகமாகுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பிளாக் ஃபங்கஸ்னு ஒரு நோய் வந்துச்சு. புதுசாக டெல்டா வைரஸ்னு ஒரு புது வேரியன்ட் வந்துச்சு. புதுசாக என்ன சிஎம்வி, இது வந்து அவ்வளோ சீரியஸாக கேட்டிங்கன்னா அவ்வளோ சீரியஸ்லாம் கிடையாது. எல்லாருக்கும் நார்மலாக இருக்கிற இதுதான். சப்போஸ் இந்த வைரஸ் ஒருத்தருக்குள்ளே வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக அவர் டெத் ஆகிறவரையும் அவருக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். அப்படின்னா இந்த வைரஸுக்கு மருந்து இல்லையான்னு கேட்காதீங்க. இந்த வைரஸுக்கு மருந்து என்ன சொல்லல, இது வந்து நம்ம உடம்பு அஃபெக்ட் பண்ணாது. எப்போ நம்ம இம்யூனிட்டி பவர் ட்ராப் ஆகுதோ அப்போ மட்டும் தான் இதோட சிம்டம்ஸ் நம்மளுக்கு தெரியும். டெல்லியில் எந்த ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்குறீங்களா? டெல்லிஸ் கங்காராம் ஹாஸ்பிட்டலில் தான் இந்த வைரஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு சொல்ல முடியாது, ஆனால் இந்தியாவில் இதுதான் ஃபஸ்ட் டைம். மூணு நாளைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. எஸ்கிரீஷன் ப்ராசஸ் அப்போ ப்ளீடிங் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க. தொடர்ந்து நாலு பேர் அதே மாதிரி அதே ப்ராப்ளம் தான் அட்மிட் ஆகும். என்னென்ன புது புரளியாக இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் இது வந்து சிஎம்வி அப்படின்ற ஒரு வைரஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. கோவிட்னாலேயோ இல்லை மற்ற வைரஸ்னாலேயோ இது ஜெனரேட்டாக இல்லை வேரியண்ட்டோ புதுசாக மாறலை. இது புதுசாக ஆகிறது கிடையாது. பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் சிஎம்விங்கிற வைரஸ் இருந்துட்டு தான் இருக்குது இந்த உலகத்தில். இந்த வைரஸ்லேருந்து நான் எப்போ காப்பாற்றிக்கிறதுன்னு கேட்குறேன். இது எப்படி பரவுதுன்னு சொன்னால் தான் உங்களால் இதுலேருந்து காப்பாற்ற முடியும். முக்கியமான சில ரீசன் தான் இருக்குது. ஒன்று, யூரின் போகிறது. ரெண்டாவது, எக்ஸ்கிரீஷன். மூணாவது, எச்சல் மூலிமா பரவும். நாலாவது, கண்கள். கண் மூலிமா பரவுமான்னு கேட்குறீங்க? அப்படி இல்லைங்க, கண் இந்த தனி மூலிமா பரவும். சில பேருக்கு கோவிட் வந்திருக்கும், ஆனால் அது பாசிட்டிவாக வந்திருக்காது, நெகட்டிவாக வந்திருக்கும், ஆனால் டைப்பிக்கலி கோவிடாக வந்திருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிறது அதிகமாக இல்லை. கோவிட்னால அஃபெக்ட் ஆகிட்டு, அதாவது கோவிடுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கு இல்லை கோவிட்லேருந்து ரிலீஃப் ஆகி வந்தவங்களுக்கு அந்த மாதிரிக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஆளுங்க கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கோங்க. நம்ம பை பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. எந்த வைரஸ்னாலும் பயப்பட ஆகணும். ஆனால் இந்த வைரஸ் வந்து 99% எந்த மக்களுக்கும் அதிகமாக பரவது கிடையாது. அதாவது பரவது கிடையாதுன்னா இந்த வைரஸ்னால எஃபெக்ட் ஆகிறவங்க ரொம்ப மினிமம் தான் இருக்காங்க. அதனால் பயப்பட தேவையில்லை. எந்த நாடு அதிகபட்சமான வேக்சின் போட்ட நாடுன்னு நினைக்கிறேன் நீங்கள்? யூகே தாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. 19 அன்னைக்கு யூகே ஃபுல்லாக அன்லாக் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ சதவீதம் உண்மைன்னு தெரியல. கன்ஃபார்ம் அன்லாக் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே வேக்சின் கன்ஃபார்ம் போட்டாங்க. இப்போ புதுசாக தேர்ட் டோஸ் வேறு எடுத்துகிட்டு வராங்க. என்னடா சொல்கிற புதுசாக தேர்ட் டோஸ் எதுக்கு? எதுதான் செகண்ட் டோஸே வந்துச்சு அப்படின்றீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. தேர்ட் டோஸ் வந்து நமக்கு கிடையாது, யூகேல இருக்கிற பீப்புள்ஸ்க்கு. ஏன் கேட்குறீங்கன்னா அவங்க இப்போ விண்டர்னால அஃபெக்ட் ஆக போகிறாங்க. விண்டர்னால என்னடா அஃபெக்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு கேட்குறீங்க. அங்கே குளிர் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதுனால அங்கே சளியின் மத்தியில் இந்த வைரஸ் பரவிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு தேர்ட் டோஸ் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்ட் டோஸ் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா எல்லா நாடுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்லுதுன்னா இதே மாதிரி வேக்சின் தேர்ட் டோஸ் கொடுத்தீங்கன்னா வேக்சினோட பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வேக்சினோட ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி அப்லோட் ஆன வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்.